ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ நவராத்திரி டைம் ஸ்பெஷல் வந்து கொலு வச்சுருக்கவங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. தேங்காய் பழம் அந்த மாதிரி தாம்பூலம் இல்லை ப்ளவுஸ் பீட்டு இதுக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு கொடுக்குறதுக்கு தேவையான இப்போ பை எப்படி தைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தைக்க மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுக்கு வந்து இப்போ நான் சாட்டின் கிளாத்தில் உயரம் 14 இன்ச்சும் அகலம் வந்து 10 இன்ச்சும் இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு 10 இன்ச்சும் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இப்போ உள் பக்கம் திருப்பிட்டு இது கரைப்பக்கம், இந்த பக்கம் பிசுறு வர்ற பக்கம், இந்த பக்கம் நம்ம முடித்து தைக்கிறதா இருந்தால் டபுள் ஃபோல்ட் பண்ணணும். நான் கரை இருக்க பக்கத்தில் தான் இப்போ தைக்க போகிறேன். ஒரு 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு எஜ்ஜில் நம்ம தையல் போட்டுக்கரலாம். ஃபஸ்ட்டு அந்த எஜ்ஜு தைச்சு முடித்த பின்னால் அவ்வளோதான் தச்சாச்சு. இப்போ இந்த எஜ்ஜுக்கு மேலே வந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து மேலே இன்னொரு தையல் நம்ம வந்து போட போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம உள்ள ரோப் இல்லைன்னா சாட்டின், இப்போ நான் வந்து சாட்டின் ரிப்பன் தான் விட்டு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு பதிலாக கோல்டு ரோப் எதுனாலும் நீங்கள் வந்து உள்ளே விட்டுக்கரலாம் பை சுருக்கிறதுக்கு. போட்டு முடிச்சாச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு துணியை ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் சைடை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம் ஓப்பன் பக்கத்தில். இப்போ சைடு ஓப்பன், கீழேயும் நமக்கு ஓப்பன் இருக்குது, அதையும் நம்ம கவர் பண்ணி தைச்சிக்கலாம். இந்த துணி பிரிஞ்சிட்டே வரும், அதனால் வந்து இன்னொரு தையல் சேஃப்டிக்கு நம்ம போட்டுக்கிறது நல்லது தான். அதனால் நான் 2 தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து இப்படியேவும் வைக்கிறதுனா உள்ள ரோப் மாட்டிட்டு வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து சைடில் வந்து கார்னர் தச்ச பக்கத்தில் சென்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரும் நம்ம தச்ச இடமும் ஒன்றா வர மாதிரி பார்த்து துணியை மடித்தோம்னா ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுட்டு ஒரு 1.5 இருந்து 2 இன்ச்சு இருக்கிற அளவில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் 2 தையல் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரியே அந்த இன்னொரு கார்னர்லேயும் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு முடிச்சுட்டு 1.5லேருந்து 2 இன்ச்சு வித்து இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு தையல் போட்டுக்கிடலாம். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா உள்ள தெரியும் தாராளமாக இந்த அளவு பையில் வந்து தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு ப்ளவுஸ் பீட்டு அந்த அளவு வைக்கிற அளவுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவில் வந்து நம்ம உயரத்தையும் அகலத்தையும் மாற்றி எடுத்து தைச்சிக்கரலாம். இப்போ நம்ம அந்த பேக்கில் வந்து ரோப் கொடுக்கறதுக்கு ஓப்பன் கொடுக்கணும், அதனால் சென்ட்ரு பண்ணிவிட்டு அதில் 2 ஹோல்ஸ் போட்டுக்கரலாம். லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று. கட்டரை வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள். அந்த தையலுக்குள்ளே இருக்கிற இடத்துல தான் கட் பண்ணணும். மேலே போச்சுன்னா அவ்வளோதான், துணி பிரிஞ்சிட்டே வந்துடும் இந்த கிளாத்து. அதே போல் இந்த பக்கத்துலேயும் நம்ம ஜாயின் பண்ணியிருக்க பக்கத்துலேயும் 2 இது கட் பண்ணி எடுத்துக்கறோம். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்க தையல் மேலே இருக்க தையல் அந்த 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் போட்டோம் இல்லையா, அந்த தையலுக்கு இடையில தான் கட் பண்ணணும். 2 பக்கத்துலேயும் கட் பண்ணிவிட்டு நான் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து 22 இன்ச்சுக்கிட்ட நான் எடுத்திருக்கிறேன். இது எப்படின்னா நம்ம அந்த இதில் ஓப்பன் சுற்று இருக்குது இல்லையா, தைச்ச பின்னால் அந்த வாய்ப்பகுதியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். அது எதுக்குன்னா நம்ம 2 இதையும் சேர்த்து முடித்து போடுறதுக்கு வேணும். அதனால் 18 இன்ச்சு வந்தது, நான் 22 இன்ச்சாக எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு சேஃப்டி பின் எடுத்து லாக் பண்ணிவிட்டு அந்த 2 ஹோல்ஸ் கொடுத்தோம்ல ஏதாவது ஒரு சைட்லேருந்து ஃபஸ்ட்டு கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். நடுவில் அந்த ஸ்பேஸ் வழியாக ஈஸியாக போயிடும் நமக்கு சேஃப்டி பின்னு. எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த பக்கத்தில் இன்னொரு ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த ஓப்பன் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சேஃப்டி பின் எடுத்துகிட்டு முடிச்சு போட்டுக்கரலாம்.
அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடில், இப்போ நம்ம எந்த பக்கம் கோர்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து இன்னொரு ரோப்பை நம்ம கோர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பக்கம் கோர்த்துருக்குறோமா, முடிச்சு போட்டிருக்கோம். இப்போ அந்த பக்கத்தில் இருந்து கோர்த்து அது அந்த இடத்துல நமக்கு வந்து இப்போ ரெண்டு ஓப்பன் இருக்கும். ஒரு ஓப்பன் வழியாக விட்டோம்னா இன்னொரு ஓப்பன் வழியாக எடுத்துகிட்டு அந்த பக்கம் ரோப்பையும் நம்ம வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிச்சு போட்டாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் நம்ம உயரத்தையும் இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாட்டின் ரிப்பன் பிரிஞ்சிட்டே வரும், அதனால் கட் பண்ணி எடுத்துட்டு நான் லைட்ரு வச்சு ஹீட் பண்ணி அதை நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். இது அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை அடுத்த வீடியோ என்ன போடணுன்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.